இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விண்ட் மில் கைஸ். நம்ம தாராபுரம், பொள்ளாச்சி, இந்த திருப்பூர், பல்லடம் இந்த சைடு எல்லாமே வந்து கொஞ்சம் காத்து அதிகமா அடிக்கும். அதனால இங்க பாருங்க எல்லாமே ஏதோ குச்சிக்கிழங்கு தோட்டம் மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா விண்ட் மில் போட்டிருக்காங்க. இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். இதே தாராபுர சைடுலாம் போயிட்டீங்கன்னா நல்ல பெரிய பெரிய விண்ட் மில்லா இருக்கும் கைஸ். பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கும். ஸோ வேற லெவல்ல இருக்குல்ல. வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் கேஸ் அடிக்குது இன்றைக்கி. இன்னமும் இங்கே பாருங்கள் ரோட்டு மேலே பக்கத்தில் இருக்கா விண்ட் மில்லு. நம்ம கார்த்திபுரம் பின்னாடி வந்துருக்காரு. இங்கேருந்து மிரரில் பார்த்தா இத்தினூண்டு குட்டியாக தெரிகிறாரு. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய மில்லு. Told you what to chase, told you how to run the race. Every move is on the page. You ain't sure, no, it'll never be. I don't wanna let myself down, myself. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிக்கு ஒரு இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குது. ரெசார்ட்டுக்கு இன்னும் 70 கிலோமீட்டர் இருக்குது. அப்படியே பொறுமையாக போடுறோம். கிளைமேட் வந்து அப்படியே முன்னப்பின்ன மாறி மாறி வருது கிளைமேட்டு. நேற்று நைட்டு இருந்து தூங்க மாட்டிருக்கேன் ப்ரோ. ரெண்டு ஷிஃப்ட்டு பார்க்குற மாதிரி நினச்சிக்கோ ப்ரோ. நாங்களாம் ரெண்டு ஷிஃப்ட்டு பார்க்குறோம்ல. சம்பளம் கிடைக்கும். ஓகே கேஸ், திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கஸ்தூரி பேக்ஸில் வந்து நிறுத்திருக்கோம். கஸ்தூரி பேக்ஸில் நிறுத்திட்டு ஆளுக்கு ஒரு பேல்பூரி, மசால் பூரிலாம் சாப்பிட்டு கிளம்புறோம். தூக்க தெளிய மாட்டேங்குது நம்ம தலைவனுக்கு. ஆ ஆ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அருமை அருமை அருமை, ரொம்ப நன்றி. ஆ ஓகே ஓகே, இவர் தான் இந்த கடையில் வந்து ஒர்க் பண்ணுறவர். இவர் நம்ம வண்டியெல்லாம் பார்த்துட்டு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் ப்ரோ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அவரே வந்து சொல்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்லு ட்ராவலர் தெரியுமா கேஸ், அவரோட ஃப்ரெண்டாமா இவர் அப்படின்ட்டு பார்த்துட்டு ப்ரோ நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுங்கள் அப்படி இப்படின்ட்டு நிறைய பேசினார் சொன்னார். ஸோ ஐ எம் ஹாப்பி கை. ஸோ போகிறவர்கள்லாம் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபராக வந்துருக்காங்க. ஆ பிறந்தேன் எதுங்கண்ணா, மாடலா? ஆ 22. அண்டே 7 லட்சங்கண்ணா. சரி வரேன். வேறு லெவல் கேஸ். அந்த கடையில் ஒரு 10 நிமிஷத்தில் நிற்கிறதுக்குள்ள அத்தனை பேர் க்ரௌடு, ஓவர் க்ரௌட் ஆகிட்டு. அதனால் டப்பு டப்புன்னு நம்ம காஃபி குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஆனால் ஒயிட்டர்ஸ் வேறு லெவல் அட்ராக்ஷன் கேஸ். எல்லோரும் போகிற வாரங்கள்லாம் என்ன ப்ரைஸு, எந்த ஊர் வண்டி, இது என்ன ஸ்பீடு, எத்தனை கீரு, அது என்ன, இது என்னன்ட்டு எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அது. நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்கள் ட்ராவல் பண்ணீங்களா, பரவாயில்ல ப்ரோ, நாங்களும் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணணும்னு ஆசை தான், பட் எங்களுக்கு ஒர்க்கெலாம் எப்படி இருக்குது, பரவாயில்ல நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட்டு, நல்லா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இப்போ சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது ரியலி ஹாப்பி கேஸ். நம்ம ஏதோ நமக்கு பிடிச்சதை பண்ணுறோம்னு நினைக்கிறோம், பட் நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு, பட் அவங்களால அது பண்ண முடியறதில்ல. எனிவே அவங்களோட பிளஸ்ஸிங்ஸோட நம்மளோட ட்ராவலை நம்ம அப்படியே தொடருவோம். வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு ப்ரோ. கிட்டெல்லாம் தூக்க தெளிந்துருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இன்னொரு 30 கிலோமீட்டர் நம்ம ரெசார்ட்டுக்கு, நேராக ரெசார்ட்டுக்கு பக்கம் போயிட்டு உங்களுக்கு பிளாக் கண்டி பண்ணுறேன். வெயில் பள்ளியர்னு அடிக்குது மூஞ்சி மேலேயே. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு கண்டி பண்ணுறேன். அவ்வளோதான், பொள்ளாச்சிக்குள்ளே வந்தாச்சு. பொள்ளாச்சிக்குள்ளே வந்தனே பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக மரம் செடி, வேறு லெவலில் இருக்கா மரம்லாம். இப்படி தான் கேஸ் நம்ம ஊரில் இருந்த எல்லா பைபாஸும் அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தது. வேறு லெவலில் இருக்குல்ல ப்ரோ, என்ஜாய் பண்ணுறாரு. வேறு லெவலில் இருக்குது ப்ரோ, வேறு லெவலில் இருக்குது ப்ரோன்ட்டு. ஸோ முதல்ல எல்லாமே நம்ம எல்லா பைபாஸ் இப்படி தான் கேஸ் இருந்தது. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு எல்லாத்தையும் வெட்டி பிடிங்கி எரிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இன்னுமே பொள்ளாச்சியில் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. பார்க்கலாம் இன்னும் இது எத்தனை காலத்துக்கு இன்னும் அழியாமல் அப்படியே பாதுகாப்பாக பார்க்க போகிறோன்ட்டு. சேத்து மடை இன்னும் 14 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து எங்கள் ரெசார்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கிலோமீட்டர் தான் கேஸ், இந்த ரூட்டில். ஸோ அவ்வளோதான், நாங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே பொறுமையாகவே போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி லேட்டு தான், 3.5 பக்கம் ஆச்சு. நாங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு மணிக்கெலாம் அங்கே இருக்கலான்னு பிளான் பண்ணால் 2.5 ஹவர்ஸ் லேட்டு, நோ ப்ராப்ளம். 3 நாளில் வந்து ஈவெண்ட் நடக்கும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
நமக்கு வந்து நம்ம ரைடு வந்து சேஃபாக ரைட் பண்ணணும், ஏன்னா எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தானே வரோம். அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். எனவே வந்து ரெசார்ட்டு கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ப்ரோ வேற லெவலில் என்ஜாய் பண்ணுறாரு இந்த பிளேசஸ் வந்து. ஸோ நாங்களும் அப்படியே வந்து பைக்கை ஓட்டிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய மரம், எப்பா எவ்வளோ பெருசு இருக்குது, ஒவ்வொரு மரமும் வேறு லெவல் கைஸ். அப்படியே இந்த வைப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். அங்கே இன்னும் எவ்வளோ பைக்ஸ் வந்திருக்குன்றது தெரில, என்னென்ன பைக்ஸ் வந்திருக்குன்றது தெரில. முதல்ல வண்டி எங்களுக்கு பார்க்கிங் கிடைக்குமான்றது தெரில, அந்தளவுக்கு க்ரௌடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பார்க்கலாம். ஸோ டாப் ஸ்லிப் இங்கே வந்து 26 கிலோமீட்டர் கைஸ். நாங்கள் போகிற ரெசார்ட்டை தாண்டி தான் டாப் ஸ்லிப்பு. டைமுக்கு இருந்துன்னா ஈவினிங் வந்து அப்படியே டாப் ஸ்லிப் போய் எட்டி பார்த்துட்டு வரலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது கைஸ். ஸோ அங்கேயும் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்ப்போம். பொள்ளாச்சிமலை ரோட்டில் கைஸ் இன்னும் ரெசார்ட்டே ரீச் பண்ணல, இன்னும் ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்குள்ளே ஆஃப் ரோடு தொடங்கி விட்டது மக்களே. ஃபோனில் வேறு சார்ஜ் கம்மியாக இருக்குது, இது வேறு எப்போ ஆஃப் ஆக போகுதுன்னு தெரியல. அச்சோ இது வேறு ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி வருது கைஸ். பின்னாடி ப்ரோ வந்துருக்காரு. ப்ரோ ரூட் மேப் போடுங்க, இந்த ஆஃப் ஆக போகுது, இன்னும் 2.5 கிலோமீட்டர் காட்டுது. ஆமாம். கைஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை. இந்த மலைக்கு பக்கத்தில் தான் எங்கள் நாங்கள் எடுத்துருக்கிற ரெசார்ட்டு. அடே எங்கள் அப்பா சாமி, இதுதான் மெயின் ரூட்டா இல்லை இது வேற எதுனா ரூட்டான்னு தெரியல. ப்ரோ இன்னும் இவ்வளோ கிலோமீட்டர் காட்டுது. ஆமாம் அந்த மலை அடிவாரத்தில். சரி வாங்க போகலாம், இன்னும் கரெக்டாக 2500. ஓகே கேஸ், நாங்கள் ரிசார்ட் பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். எப்பா சுற்றி மழையாக இருக்கே, காற்று பயங்கரமாக அடிக்க போக நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மழைலாம் பெஞ்சதுன்னா அவ்வளோதான், வெள்ளம் போல் காட்சி அளிக்கும். ரோடு கண்டமேனிக்கு இருக்குது, பாவலை ஒயிட்டர்ஸு. இன்னொரு 700 மீட்ரு எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன். எல்லாம் சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்ஸு போட்டு வச்சுருக்காங்க. ப்ரோ அந்த கட்டு எம்மாடி, அங்கே பார்த்துட்டு ரோட்டை விட்டுறக்கூடாது. எப்படியோ வந்து கோஸ்ட்டு வில்லா கிட்ட வந்தாச்சு ப்ரோ. இதுதான் ப்ரோ இது. ஆ இவ்வளோ நேரம் இங்கே ரோடே இல்லையே. எம்மாடி எப்படியா இந்த ரெசார்ட்டெல்லாம் பிடிக்கிறீங்க காட்டுக்குள்ளே. ஐஸ் ரோடே அம்மாடி அம்மா அப்படின்ற மாதிரி இருக்கு. TNBAM2022 ஏ அம்மாடி ப்ரோ நீங்க ரூம் மாட்டீங்க? ஆ ரூம் தான் ப்ரோ. ப்ரோ இவர தான் நான் சொன்ன ஏபிகே மோட்டோலாக்ஸ். ஹாய் ப்ரோ. எப்படி ப்ரோ ரெசார்ட் நீங்க புடிச்சிங்க? இவர தானா? வேற லெவல் ப்ரோ. பாரஸ் ஆபீசர பார்த்தது அவங்க என்னடா நம்மள ஏதோ மற்ற மாதிரி வராங்க அப்படினு பயம் வந்துருச்சு. பரவாயில்ல சூப்பரா இருக்கு, அமைதியா அமைதியா இருக்கு. ஓகே கைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வர்க் வந்து முடிஞ்சது. ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஈவினிங் பா அந்த சைடு ஃபுல்லாக பெரிய மவுண்டன் பாக்கத்தோப்பு. இந்த பக்கம் பாருங்கள் எத்தனை குதிரை மாடு இதில் வர வரேன். ஸோ எனக்கும் கார்த்திக் ப்ரோக்கும் தண்ணிக்கு ரூம் கொடுத்துருக்காங்க மக்களே. அவ்வளோதான், நாங்கள் ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை தான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போயணும். பழமா ப்ரோ பழமா எங்க அங்க நடக்கட்டும், போயிட்டு வரலாமா? இங்க போயிட்டு எல்லாம் கழட்டி போட்டு வந்துடலாம் ஜாக்கெட் எல்லாம். சரி லக்கேஜ் இறக்கிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீங்க? ஓகே யேஷ், அந்த பக்கம்ல ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு, அங்க போயிட்டு லக்கேஜ் வச்சுட்டு வேற மாதிரி கேஷ் அப்படியே பாக்குத்தோப்புக்குள்ளே நடந்து போய் கொண்டிருக்கோ. எம்மாடி இன்னாரு இழுத்துருக்கும்டா எங்களுக்கு இந்த பக்கம் கைஸ். இதான் எங்களுக்கு தான் லாஸ்ட்டு ரூம். ஆமாம், ஏதோ பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. லாஸ்ட்டு ரூம்
அங்கே அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்கும் ப்ரோ, அந்த கிணத்துக்கு பக்கத்தால தான் ப்ரோ உங்கள் ரூம் அப்படின்னாரு. அருமை, எங்களுக்கு ஸ்பாட்டு வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் த லாஸ்ட் ரூமா? ஹே மேன், எங்கே மேன்? அப்போ எங்கே உள்ளே போங்க. இங்கெல்லாம் ஊஞ்சல்லாம் இருக்குது. இலைக்கு வேலை செய்கிறவங்க வீட்டுக்கு போயிட பாரியா, சைக்கிள்லாம் இருக்குது ப்ரோ. இது இல்லை ஓ, இங்கே லாஸ்ட் ரூம் என்னங்க? இதெல்லாம் இல்லை, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களே. அதேமா அந்த சைடாக தான் இருக்கும் நினைக்கிறேன். ஃபோன் இருக்கா அவர் நம்பர்? ஃபோன் நம்பர் இருக்கா? அங்கே போய் விட்டன் போடுவாங்க. காய்ஸ் இங்கெல்லாம் பாருங்கள், அங்கங்கே எல்லாம் இருக்காங்க. இதுக்கு தான் காய்ஸ் நேரமாக வரணுன்றது, ரூமு தர வேண்டியதாக போச்சு. ஓகே, நாங்கள் ரூமை தேடி கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு நான் திருப்பி விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட் ரூம்னு போர்டு போட்டிருக்கோம் ப்ரோ அப்படின்னாங்க, எங்கே போட்டிருக்குன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறோம். செம்ம வெயில் கைஸ். தூங்குறாப்லையா? இப்படி இருந்தால் பேட்டரி போயிடுமே. ஒரு தள்ளுராச்சா தான் எல்லாம். இப்போதைக்கு ஒரு கிராங்க் அடிச்சு பாருங்க. அதெல்லாம் சரி போட்டுருங்க. அதுதான் பயம் இல்லை. அங்கே சென்னையிலேருந்து அழைச்சிட்டு வந்திருக்கீங்களே, தள்ளு ராஜா தான். பேட்டரி அருமை. எத்தனை மணி நேரமாக இருக்குன்னு தெரியலையே. இதை பாருங்க, பேட்டரி ரெட்டு காட்டுது. அம்புட்டு தான் முடிஞ்சது, சோலி முடிஞ்சது. இந்த இங்கே இதுக்கு இங்கே கிக்கரு, கிக்கரு இல்லையா ப்ரோ? இன்டர்செப்டர் இருக்கு இவர் கிக்கரு. அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? தள்ளு தள்ளு ஆ, தள்ளு 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 தள்ளு. உங்கள் உங்கள் சென்னை குரூப்பில் வந்தாரா? இதான் டயரில் படுத்துட்டாரு. ஓகே, இதுதான் எங்கள் ரூமு. எப்படியோ கண்டுபிடிச்ச வச்சு, லாஸ்ட் ரூம்ன்ற ஒரு ரூமை கண்டுபிடிச்ச வச்சு. லாஸ்ட் ஒன் நம்ம தான் கவனிக்காமல் போயிட்டு வந்தது பாருங்க. இவ்வளோண்டு எழுதி போட்டால் யாருக்கே தெரியும். பரவாயில்ல, நமக்கு ஊஞ்சல் இருக்குப்பா. ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கு, தனித்தனியாக வேறு லெவல். அதுக்கெல்லாம் என்ன, அதெல்லாம் தனியும் அதெல்லாம் கொடுத்துதானா சூப்பராக இருந்திருக்கும். அதெல்லாம் வேறு, அதெல்லாம் வேறு. நம்ம ஒயிட் ஹவுஸ் நேராக நிற்கிதா இல்லை சாஞ்சு நிற்கிதானே தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக தான் நிற்கிறான். ஓகே, அவ்வளோதான். எல்லாம் மூட்டையும் உள்ள தூக்கி போட்டு அடுத்து ஈவெண்ட் நடக்கிறதுக்கு கிளம்ப வேண்டியதான். ஈவெண்ட் போயிட்டு, ஆமாம் ஆமாம் கைஸ். ஈவெண்ட்டை போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன்.